வாங்க. வெக்டர்களின் முக்கோண விதி சரிங்களா. இங்கே வந்து ஒரு ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டர் பார்த்தோன்னா ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர் அப்படின்னு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க சரிங்களா. இதுக்கு வந்து தலைப்பகுதி அல்லது வால் பகுதி அப்படின்ட்டு ரெண்டு பகுதி இருக்குது. இந்த பாருங்களேன், இது வந்து பார்த்தோன்னா தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வெக்டருடைய தலைப்பகுதி, இது ஏ வெக்டருடைய வால் பகுதி. இது வந்து பி வெக்டருடைய தலைப்பகுதி, இது பி வெக்டருடைய வால் பகுதி. சரி, இப்போ தலைப்பகுதி வால் பகுதினா என்ன, இந்த ரெண்டு வெக்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ரெண்டு சேர்த்து சொல்கிறத வந்து முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எப்படின்னா, ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் என்ற இரண்டு வெக்டர்களின் தொகுப்பையினை வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதியை பயன்படுத்தி நாம் காணலாம். எப்படி சார் பார்க்க முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ வெக்டரும் பி வெக்டரும் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்டன் வெக்டர் வேணும், தொகுப்பயம் வெக்டர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம், லாஸ்ட் வீடியோஸில் என்னென்னா, ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஆட் பண்ணுற வெக்டர் தான் வந்து அதோடைய தொகுப்பயம் வெக்டராக இருக்கும். தொகுப்பயன் அதாச்சுன்னா ரிசல்டன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷில் ரிசல்டன்ட் சொல்லுவாங்க, தமிழில் தொகுப்பயன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, ஏ வெக்டருடைய தலைப்பகுதியும் பி வெக்டருடைய வால் பகுதியும் வந்து ரெண்டுடைய இணைக்கப்படும்போது தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து சமமான ஒரு இன்னும் வெக்டர் கிடைக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஏ வெக்டரா சரிங்களா. இது வந்து ஏ வெக்டர், ஏ வெக்டரோட வால் பகுதி, இது ஏ வெக்டரோட தலைப்பகுதி சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பி வெக்டருடைய வால் பகுதியும் ஏ வெக்டர் தலைப்பகுதியும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, பி வெக்டருடைய தலைப்பகுதியிலேருந்து ஏ வெக்டர் வால் பகுதிக்கு என்ன பண்ணுற சைட்டாக ஒரு கோடு போடுறீங்க சரிங்களா. இதுதான் அதனுடைய தொகுப்பயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனுடைய தொகுப்பையன், ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணுற கூட்டல் பண்பு சொன்னோம்ல, இணைக்கரை விதி பற்றி நம்ம, சாரி முக்கோண விதி பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் அதோட முக்கோண விதி. முக்கோண விதின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஒன்றாக சேர்க்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா, ஏ வெக்டர், ஏ வெக்டரின் தலைப்பகுதி பி வெக்டரின் வால் பகுதியோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர்களுக்கிடையே உள்ள கோணம் டீட்டா எங்க, ஸோ இதில் ஆங்கிள் எவ்வளோ, டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, நம்ம டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ஆர் வெக்டர் கிடைக்கும், அதனால் தொகுப்பயம் வெக்டர் கிடைக்கும் அப்படின்னாங்களே. இதுதான் அது, ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ ஏ வெக்டர்ன்றது அது ஓபி அப்படின்றத பார்த்தோன்னா ஏ வெக்டர், பிக்யூ அப்படின்றத பார்த்தோன்னா பி வெக்டர். அப்போது ஓக்யூ ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பிக்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, இல்லைனா எப்படி சொல்லலாம், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் எப்படியும் சொல்லலாம், இல்லைனா ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ப்ளஸ் பிக்யூ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதுதான் வந்து முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. அதை சொன்னால் ஒரு ரிசல்டன்ட் வெக்டருடைய தமிழை சொல்லலாம் அப்படின்னா கர்ணம் சொல்கிறோம் இல்லையா. முக்கோணத்தில் பார்த்தோன்னா கர்ணம் அப்படின்றத, கர்ணம் தான் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய பகுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் தான் வந்து பெரிய பகுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா, இப்போது இதோடைய மதிப்பையும் இதோடைய மதிப்பும் ரெண்டு ஆட் பண்ணால் கிடைக்குமா, இந்த மதிப்பு கிடச்சிருமா ஓகேவா. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. நாளைக்கு வந்து பார்த்தா இணையர் விதி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.